வணக்கம் இது அகில மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஸ்டீபன் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியது சோமாலியாவில் ராணுவ தளத்தை குறிவைத்து நடந்த பயங்கரவாத தாக்குதல் முறியடிப்பு இருபத்தி நான்கு பயங்கரவாதிகள் கொன்று குவிப்பு சந்திக்கவோ பேச்சு நடத்தவோ மாட்டேன் ஈரான் புதிய அதிபர் தெரிவிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் அலுவலகம் அமைக்கும் இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை மந்திரி ஐக்கிய அரபு அமீரகம் பயணம் பாலியல் வன்முறைகளுக்கு பெண்கள் அரைகுறை ஆடைகளை அணிவதே காரணம் பாகிஸ்தான் பிரதமர் பேச்சுக்கு எதிர்ப்பு ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இரண்டு டோஸ் தடுப்பூசி போடாதவர்கள் குவைத் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ரஷ்யா மீது புதிய தடைகளை விதிக்கும் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் ஸ்வீடனில் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வருபவர் ஸ்டீடன் லோப்வென் இந்த நிலையில் ஸ்வீடனின் கொரோனா காலத்தில் வீட்டு வசதி துறையில் கடும் நெருக்கடியான சூழல் உருவானது ரியல் எஸ்டேட் விலைகள் உயர்ந்தன இதனை அடுத்து வீட்டு சந்தையை ஒழுங்குபடுத்த அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் பிரதமர் ஸ்டீபன் லோபேன் அரசிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன நேற்று இந்த தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடந்தது அப்போது பெருவாரியான உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதனால் அந்த தீர்மானம் நிறைவேறியது இதன் மூலம் ஸ்வீடன் வரலாற்றில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியை தழுவிய முதல் தலைவராகியுள்ளார் ஸ்டீபன் லோப்வேன் சோமாலியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள டைன்சூர் நகரில் உள்ள ராணுவ தளத்தின் மீது அல் ஷபாப் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த முயன்றனா் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியாவில் அல் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய அல் ஷபாப் பயங்கரவாதிகள் கடும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இவர்கள் அங்கு ராணுவ வீரர்கள் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகளை குறிவைத்து தொடர் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சோமாலியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள டைன்சூர் நகரில் உள்ள ராணுவ தளத்தின் மீது அல் ஷபாப் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த முயன்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்கிய பயங்கரவாதிகள் ராணுவ தளத்தை சுற்றி வளைத்தனர் ஆனால் ராணுவ வீரர்கள் விரைவாக செயற்பட்டு இந்த தாக்குதல் முயற்சியை முறியடித்தனர் ராணுவ வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் இருபத்தி நான்கு பேர் கொன்று குவிக்கப்பட்டனர் மேலும் பல பயங்கரவாதிகள் படுகாயமடைந்தனர் ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயங்கரவாதிகள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்களை ராணுவ வீரர்கள் பறிமுதல் செய்தனர் ஈரான் அதிபர் தேர்தலில் பிரமாண்ட வெற்றியை பெற்ற தலைமை நீதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெய்ரானில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் செய்தியாளர்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளதா என கேட்டபோது இல்லை என பதிலளித்தார் மேலும் ஈரானுக்கு எதிரான அனைத்து அடக்குமுறை தடைகளையும் நீக்க அமெரிக்கா கடமைப்பட்டுள்ளது என்றார் அதிபர் தேர்தலில் அவருக்கு எதிராக போட்டியிட்ட அப்துல் நாசர் ஹெமாட்டி பைடனை சந்திக்க விரும்புவதாக பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய செய்தி தொலைக்காட்சியான ஐ டுவெண்டி போர் நியூஸ் தனது அலுவலகத்தை ஐக்கிய அரபு அமீரகத்தில் திறக்க திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அமைதி ஒப்பந்தம் அட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் தங்கள் தூதரக உறவை வலுப்படுத்த தொடங்கியுள்ளன ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தகுதி இஸ்ரேலிய தூதரகம் திறக்கப்பட உள்ளது இரண்டு நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை மந்திரி தூதரகத்தை திறந்து வைக்கிறார் இந்நிலையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதன் மூலம் இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் தனது கிளை அலுவலகத்தை ஐக்கிய அரபு அமீரகத்தில் திறக்க திட்டமிட்டுள்ளது இஸ்ரேலின் பிரபல செய்தி தொலைக்காட்சி நிறுவனமான ஐ டுவெண்டி ஃபோர் நியூஸ் தனது அலுவலகத்தை ஐக்கிய அரபு அமீரகத்தில் திறக்க திட்டமிட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் அலுவலகத்தை திறப்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் விரைவில் தங்கள் செய்தி தொலைக்காட்சியின் அலுவலகம் திறக்கப்படும் எனவும் ஐ டுவெண்டி போர் நியூஸ் தலைமை இயக்குநர் மெலு தெரிவித்துள்ளார் மேலும் ஐ டுவெண்டி போர் செய்தி தொலைக்காட்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை மற்றும் வளைகுடா நாடுகளில் பிரபலமான ஆங்கில செய்தி நிறுவனமான கால்ப் செய்திகள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இஸ்ரேலிய நாட்டின் செய்தி நிறுவனம் அலுவலகம் திறப்பது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை மந்திரி பெய்ட் இரண்டு நாள் பயணமாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தொகுதி ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார் இஸ்ரேலில் பனிரண்டு ஆண்டுகால நெதன் யாகுவின் ஆட்சி முடிவடைந்து புதிய கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது ஏ சதித் கட்சியின் தலைவர் லாபிட் தலைமையில் இந்த ஆட்சி அமைந்துள்ளது இதில் யாமினா கட்சி தலைவரான நப்தலி பென்னட் இஸ்ரேலின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் பெய் லாபிட் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை மந்திரியாக பொறுப்பேற்றுள்ளார் வெளியுறவுத்துறை மந்திரியாக பொறுப்பேற்றுள்ள பெய் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தொகுதி ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார் வெளியுறவுத்துறை மந்திரியாக பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இந்த பயணத்தின் போது ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் காசா இடையே சமீப நாட்களாக தொடர்ந்து மோதல் நிலவி வரும் நிலையில் வெளியுறவுத்துறை மந்திரியின் ஐக்கிய அமீரக பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பயணத்தின் போது அபுதாபி மற்றும் துபாயில் இஸ்ரேலிய தூதரகத்தை திறந்து வைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை மந்திரி ஐக்கிய அரபு அமீரகம் செல்வதால் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நாட்டில் பாலியல் வன்கொடுமை அதிகரிப்பிற்கு பெண்கள் ஆடை அணிவது குறித்து பேசி கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார் இம்ரான்கானின் கருத்துக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் கடும் விமர்சனத்தை வைத்துள்ளனர் பாகிஸ்தானில் பாலியல் வன்முறைகளுக்கான காரணங்கள் தொடர்பாக பிரதமர் இம்ரான்கான் பாதிக்கப்பட்டவர்கள் மீது மீண்டும் பழி போடுவது அளிக்கிறது என்று வெளிப்படையாக வருத்தமளிக்கிறது என்று தெற்காசியாவின் சர்வதேச நீதிபதிகள் ஆணையத்தின் சட்ட ஆலோசகர் ரீமா ஓமர் ட்வீட் செய்துள்ளார் வீட்டு தொழிலாளர்கள் மீது குவைத் விதிக்கிறது ஆகஸ்ட் முதலாம் முதல் இரண்டு டோஸ் மூலம் தடுப்பூசி போடாவிட்டால் வீட்டு தொழிலாளர்கள் மீது குவைத் புதிய பயண கட்டுப்பாடுகளை விதிக்கிறது ஆகஸ்ட் ஒன்று முதல் இரண்டு டோஸ் தடுப்பூசி போடாவிட்டால் தற்போது நாட்டில் வசிக்கும் வீட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு வெளியே பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த விதி வீட்டு தொழிலாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் நாட்டை விட்டு வெளியேறும் அனைத்து வீட்டு தொழிலாளர்களுக்கும் இது பொருந்தும் என்று அல்கபாஸ் தினசரி செய்தித்தாள் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அமெரிக்கா கூறி வருகிறது மேலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யா மீது ஏற்கனவே பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்த சூழலில் பெரும்பாலும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அண்மையில் சுவிட்சர்லாந்து தலைநகர் ஜெனீவாவில் ரஷ்ய அதிபர் புதினை முதல் நேரில் சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் அலெக்சி நவால்னி விவகாரம் குறித்து பிரச்சினை எழுப்பினார் ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை இணக்கமாக நடைபெற்றதாக புதின் தெரிவித்தார் இந்த நிலையில் அலெக்சி நவால்னி விவகாரத்தில் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியின் போது இது பற்றி கூறுகையில் அவர் நவால்னி வழக்கில் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளின் ஒரு தொகுப்பை நாங்கள் தயார் செய்து வருகிறோம் நாங்கள் சரியான இலக்குகளை பெற தொகுப்புகளை உருவாக்கியுள்ளோம் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பொருளாதார தடை அறிவிப்பு வழியாகும் அதை செய்யும் போது ரசாயன ஆயுதங்கள் தொடர்பாகவும் மேலும் பொருளாதார தடைகளை விதிப்போம் என கூறியுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்கு அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்